ஹலோ நண்பா, நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா வேட் ஆஃப் ஆர்னர் எபிசோட் நம்பர் 14 பார்க்க போகிறோம். புதுசாக யாராவது வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி வச்சுட்டு பார்க்க ஆரம்பிங்க. இப்போ எபிசோடுக்குள்ள போகலாம். எபிசோட் ஸ்டார்டிங்ல அந்த மூவ் ஃபேமிலியோட யங் மாஸ்டர் தான் கட்டுறாங்க. அப்போ திடீர்னு நம்ம மேனேஜர் உங்கள்கிட்ட பேசணுங்கிற மாதிரி சொல்கிறான். அதை கேட்டதுக்கப்புறம் இந்த யங் மாஸ்டர் அப்படியே அவர் பின்னாடி போக ஆரம்பிக்கிறான். அப்போ இந்த மேனேஜர் என்ன சொல்கிறேன்னா, எவன்லி பேலஸ் இருக்கவங்களாம் நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க, ஆல்ரெடி நமக்கு அவங்களுக்கு நல்ல டீலிங் போயிட்டு இருக்கு, தேவையில்லாமல் இப்போ அவங்களை எதுக்கணுமா. அதுக்கு இந்த யங் மாஸ்டர் என்ன சொல்லனா, இப்போ என்ன எவன்லி பேலஸை போட்டு பயப்படுறியா என்னங்கிற மாதிரி கேட்கறாரு. அப்போ இவர் கொஞ்சம் அமைதியாக பேசுங்க, யாருக்கே கேட்டு போடுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. நான் பயப்படலாம் இல்லை, ஆனால் தேவையில்லாம பிரச்சனை வருங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு இந்த யங் மாஸ்டர் என்ன சொல்கிறேன்னா, நான் ஆல்ரெடி அவனுக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துட்டேன், நான் அவங்ககிட்ட ஒரு பெட்டிங் கட்டினேன் அதில் தோற்று போயிட்டேன், அதனால இந்த இடத்துல அவன் இருக்கிற நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிடலாம், அதனால அவங்கள்ட்ட ஒரு டீலிங் மாதிரி பேசுங்கிற மாதிரி சொல்கிறாரு. மேனேஜர் என்ன சொல்றேன்னா, அந்த டீலுக்கு அவங்க ஒத்துக்கலாம் என்ன பண்ணலாம். அதுக்குன்னு யங் மாஸ்டர் என்ன சொல்லலாம், இப்போ என்ன அவனுக்கு என்ன கொள்ளையா முடியுங்கிற மாதிரி கேட்கிற, போய் டீலிங் பேசுங்கிற மாதிரி சொல்றாரு. சொன்னதுக்கப்புறம் அந்த இடத்துல நம்ம அவங்களும் டீலிங் பேச போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சீனியர் இருக்கிற இடத்த கட்டுறாங்க. நம்ம சீனியர் அப்படியே மார்க்கெட்ல நின்றுக்கிற மாதிரி இருக்கு. நம்ம ஹீரோ எங்கடா இருக்காங்கிற மாதிரி தேடிட்டு இருந்தா, நம்ம ஹீரோ வந்து நம்ம சீனியருக்காக சாப்பாடு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்றேன்னா, சீனியர் உங்களுக்கு சாப்பாடு ரெடி பண்ணிட்டேன். அப்போ சீனியர் என்ன சொல்றாங்கன்னா, சரி எனக்காக கஷ்டப்பட்டு இவ்வளோ பண்ணிருக்கேன் எடுத்துட்டு வாங்குற மாதிரி சொல்றாங்க. சொன்னதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் அந்த சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து நம்ம சீனியர்கிட்ட காட்டான். அந்த சீனியர் நம்ம சாப்பாடு எடுத்து சாப்பிட்றாங்க. அப்போ நம்ம ஹீரோ என்ன கேட்டதுன்னா, ரொம்ப டெலிசியஸாக இருக்காங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு நம்ம சீனியர் சொல்கிறேன், நம்மள்கிட்ட காசு இல்லை எப்படி இல்லை வாங்கின மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு ஹீரோ என்ன சொல்கிறேன்னா, நான் ஒரு காம்படிஷனில் கலந்துக்கிட்டே ஜெயிச்சிட்டேன், அதனால இந்த இடத்துல வந்து நமக்கு சேஃப்டியும் இருக்கும், அரை சமையல நிறைய சாப்பாடும் கிடைக்கும் சொல்கிறான். அப்போ சீனியர் என்ன கேட்குறாங்கன்னா, இங்கே யாராவது நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு வர மாதிரி ஒன்று தெரிஞ்சிடங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ, எனக்கு தெரிஞ்ச வரையும் இப்போதைக்கு யாரும் இல்லை, ஆனால் இங்கே இந்த போட்டில் நிறைய பேர் இருக்காங்க, அதில் நம்மளை ஃபாலோ பண்ணுறாங்க யாருன்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம், அதனால் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நம்ம ரெண்டு பேர் சேர்ந்து வெளில போகலாங்கிற மாதிரி சொல்கிறான். அதை கேட்டதுக்கப்புறம் அந்த சீனியரும் ஓகேங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்துல நடக்கிற ஒரு ஸ்டோரி மாதிரி ஒன்று சொல்லிட்டு இருக்காங்க ஒரு வயசானவர். இந்த ஸ்டோரி எல்லாம் தெரியுமில்லங்க, ஃபர்ஸ்ட் எபிசோட்ல சொல்லியிருப்பாங்களே அதே ஸ்டோரி தான் இங்கே சொல்லிட்டு இருக்காங்க. நாலு விதமான ஃபேமிலி இருந்தாங்க, அந்த ஒருத்தவங்களை எடுத்து எல்லாருமே போராடினாங்க, அந்த ஒருத்தவன் தலை சிறந்தவனால தான். அதெல்லாம் கேட்டு நம்ம ஹீரோ சீனியரும், என்னடா இந்த ஸ்டோரி இங்கே கேட்ட மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு டேபிள் மாதிரி இடத்துல இவங்க ரெண்டு பேர் உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ அந்த ஒரு வெயிட்டர் மாதிரி ஒன்று என்ன சாப்பிட்றீங்கிற மாதிரி கேட்கலாம். அப்போ நம்ம ஹீரோ மோமோஸ் எடுத்துட்டு வாங்குற மாதிரி சொல்றான். சொன்னதுக்கப்புறம் அவனுங்களும் மோமோஸ் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க, நம்ம ஹீரோவுக்கும் நம்ம சீனியருக்காகவும். அப்போ நம்ம ஹீரோ இதெல்லாம் கவனிச்சிருந்தவன் அவன் சொல்றதெல்லாம் அப்படியே திரும்பி சொல்ல ஆரம்பிக்கிறான். அவன் கத்திகள்லாம் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும், அவன் காட்டோட வேகமாக இருப்பான், எல்லாத்தையுமே ஒரே மாதிரி இவங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கேட்டு நம்ம சீனியரும் ஆச்சரியப்பட்டு நம்ம ஹீரோவை லைட்டாக வைக்கப்பட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ சீனி என்ன கேட்குறாங்கன்னா, இந்த ஸ்டோரியை பற்றிலாம் உனக்கு இவ்வளோ தெரியுமாங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காரு. அதுக்கு நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான், இது மாதிரி நிறையா ஸ்டோரிஸ் கேட்டுருக்கேன், அதாவது 100 வாட்டி இந்த ஸ்டோரிஸ் மட்டுமே கேட்டிருக்கேங்கிற மாதிரி சொல்கிறான். அதெல்லாம் கேட்டு நம்ம சீனியரும் ஆச்சரியப்பட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ என்கிட்ட நிறைய வாட்டி ஸ்டோரி சொல்லியிருக்கேன், நிறைய டிப்பு கொடுத்துருக்காங்க மேலே சொல்கிறான். அதை கேட்டு நம்ம சீனியரும் அப்படியே நம்ம ஹீரோவே பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ அந்த ஸ்டோரி சொல்லிட்டு இருக்காங்கல்ல, அவன் ஒருத்தவங்களோட பேரை சொல்கிறான். அதை சொன்னதுக்கப்புறம் நம்ம சீனியர் லைட்டாக கடுப்பை அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ என்னடா இந்த பேர் சொல்லிருக்கிறது, இவங்க கோபப்படுறாங்க மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ அவர் என்ன சொல்றேன்னா, ஒரு ஈவில் ஸ்பிரிட் இருந்தா, அவள் பேர் வந்து நானா, அவள் தான் எல்லாத்துக்கும் காரணம், அவள் தான் ஈவில் ஸ்பிரிட்டுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அதை கேட்டு நம்ம சீனியர் அந்த இடத்துல கடுப்பை நினைச்சு கிளம்பி போகிறாங்க. அதை பார்த்து நம்ம ஹீரோ எதுக்கு சீனியர் கோவப்பட்டு போயிட்டு இருக்கீங்கிற மாதிரி நம்ம ஹீரோ பின்னாடி ஓடி போக ஆரம்பிக்கிறான். இது ஸ்டானான ஸ்டோரி தான் சீனியர், இது எல்லாம் சீரியஸாக எடுத்துக்காருங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். அடுத்த சீனை கட் பண்ணால் நம்ம யார் யங் மாஸ்டர் தான் காட்டுறாங்க. அப்போ ஒரு சின்ன பொண்ணு அந்த மேனேஜர் எங்கே இருக்காங்கிற மெத்தேட அனுப்பியிருப்பான், அவன் இங்கேயும் இல்லைங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. அப்போனா அவன் டீல் பேச போயிருப்பாங்கிற மாதிரி இந்த யங் மாஸ்டர் சொல்லிட்டு இருக்காரு. அப்போ தான் காட்டுறாங்க நம்ம பைலாங்கும் பைலிங்கும் அந்த இடத்துல நின்றுருக்காங்க, நம்ம மேனேஜர் டீலிங் மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. அவர் ஒரு கால்குலேட்டர் மாதிரி கொடுத்து, உங்களுக்கு இவ்வளோ ப்ரெஷர் கொடுப்பேன், தயவு செஞ்சு இங்கே கொஞ்சம் நாளைக்கு வராதிங்க, ஹீரோவை அன்பண்ணாதீங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அதை கேட்ட இவனுங்க எல்லாருமே என்ன சொல்கிறோன்னா, எங்களுக்கு ஹீரோ தான் வேணும், நீ எவ்வளோ ப்ரெஷர் கொடுத்தாலும் அது எங்களுக்கு எல்லாருக்குமே யூஸ்லெஸ்ங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்போ இவர் என்ன சொல்கிறேன்னா, சரி உங்களுக்கு இவ்வளோ லிமிட் தரங்கிற மாதிரி பேரம் பேசிகிட்டு இருக்காரு. அதெல்லாம் பார்த்தே இவனுங்க, சரி என்ன இவ்வளோ ட்ரெஷர் தரேன்னு சொல்கிறீங்க, ஆனால் உங்களுக்கு ஒரு உயிர் தான் வேணுமா, என்ன எனக்கு ஒன்றும் புரியலைங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். அப்போ அந்த மேனேஜர் என்ன சொல்கிறேன்னா, எங்களுக்கு நாங்கள் ப்ரொடெக்ட் பண்ணுங்கிற மாதிரி ப்ராமிஸ் பண்ணிட்டோம், அதனால் ப்ளீஸ் இந்த இடத்துக்கு வராதிங்க, நாங்கள் கொடுக்குறத வாங்கிட்டு அப்படியே போயிருங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு என்ன பைலாங்கும் பைலிங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அதுக்கு வாய்ப்பு இல்லை, எங்களுக்கு அவன் தான் வேணும், எவன்லி பேலன்ஸுக்கு இந்த பணம்லாம் ஒன்றும் முக்கியம் இல்லை, எங்களுக்கு அவனோட உயிர் வேணும், இல்லை அவன் வேணும் சொல்லிட்டு அந்த ஒரு புல்லாங்கல் மாதிரி இருக்குது, அதாவது ஒரு ப்ரெஷர் மாதிரி இருக்குது, அதை இவங்கள்ட்ட திருப்பி கொடுக்குறாரு. கொடுத்துட்டு நம்ம இந்த பைலாங் பைலிங் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோ, அந்த ஊக்கிடு ஃபுல் ஃபேமிலியில் இருக்கிற யங் மாஸ்டர்கிட்ட போய் சொல்லு, அவனை நாங்கள் கண்டிப்பாக சும்மா விட மாட்டோம், ரெண்டு ஸ்டேஞ்சர் இருக்காங்க, நீ இவரும் சாவனும் விருப்பப்படுறாரா என்னங்கிற மாதிரி கேட்டுக்கோங்கிற மாதிரி சொல்கிறான். அதை கேட்டு என் மேனேஜரும், சரி நான் கண்டிப்பாக சொல்கிறேன், ஆனால் டீலிங்க்கு ஓகே சொல்லுங்கள், ப்ளீஸ் கொஞ்சம் ஒரு ரெண்டு நாளைக்கு மட்டும் வராதிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காரு. அதுக்கு இவனுங்க என்ன சொல்கிறான்னா, எனக்கு ஊ ஃபேமிலிக்கும் எங்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை,
ஆனால் எங்களுக்கு பைவோ அதாவது ஹீரோ எங்களுக்கு வேணும், அதுக்காக நாங்கள் என்ன வேணா பண்ணுவோங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு மெசேஜ் மாதிரி அந்த ஊ ஃபேமிலிக்கு கொடுக்குறாரு. அதாவது அந்த ஒரு புள்ளாங்குழு இருக்குல்ல, அதான் புள்ளாங்குழு சொல்லுற வெப்பன் வச்சுக்கோங்கிற. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, உங்கள் மைண்டே சேஞ்ச் ஆகிடுச்சுன்னா சீக்கிரமாக உங்கள் முடிவை சொல்லுங்கள், அதாவது ஒருத்தருக்காக நீங்கள் எல்லாம் சாவ போகிறீங்களாங்கிற மாதிரி கேட்டுட்ருக்கான். அதுவும் இல்லாமல் எங்களுக்கு ரொம்ப டைம் இல்லை, சீக்கிரமாக உங்கள் முடிவை சொல்லுங்கள், நீங்கள் எல்லாம் சாக போகிறீங்களா இல்லை அவனுங்க ரெண்டு பேரையும் எங்கள்கிட்ட கொடுக்க போகிறீங்களா, அதாவது நம்ம ஹீரோ மட்டும்தான் கேட்குறான் அவனுங்க. அப்போ அவனுங்க என்ன சொல்கிறான், ஒரு டைமிங் மாதிரி அவனுக்கு கொடுக்குறாங்க. அதை கேட்டதுக்கப்புறம் இந்த மேனேஜர் சரி எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வாய்ப்பு கொடுங்கிற மாதிரி இன்னும் கொஞ்சம் பேரம் பேச ஆரம்பிக்கிறாரு. அதெல்லாம் பார்த்து இவனுங்க அந்த கால்குலேட்டர் இருக்குல்ல அதையே அந்த இடத்துல உடச்சி போடுறானு சுக்குனுதாக்குறானோ. அதெல்லாம் பார்த்து அந்த மேனேஜரே மனத்து போயிட்டாரு, இவங்களை எப்படி சமாளிக்க போகிறோங்கிற மாதிரி. அடுத்த சீனை கட் பண்ணால் நம்ம ஹீரோவும் நம்ம சீனியர் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த ஸ்டோரியை பற்றி நம்ம ஹீரோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டிஃப்ரெண்ட்டாக ஒப்பீனியன் இருக்கும், அது இந்த ஸ்டோரி எல்லாமே உண்மைன்னு சொல்ல முடியாது, சில உண்மைகள் இருக்கும் பொய்யும் இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ நம்ம சீனியர் என்ன சொல்கிறாங்கன்னா, உன்னோட மாஸ்டர் எதுக்காக நானே கொள்ளணும், அது எனக்கு சுத்தமாக புரியாத ஒன்று. ஏன்னா 9 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி ப்ராமிஸ் பண்ணியிருந்தாரு. ஆனால் எதுக்காக இவர் கொண்டு இருக்கணும், எதுக்காக சண்டை போட்டுக்கணும், உண்மையிலே அந்த பேட்டில் என்ன தான் நடந்தது, அதை பற்றி உண்மைகள் எதுவுமே இங்கே யாருக்குமே தெரில. நான் அவரை பார்த்து நான் கண்டிப்பாக அதை பற்றி நான் கேள்விகள் கேட்பேங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இப்போ இதெல்லாம் கேட்டு நம்ம ஹீரோவுக்கே ஷாக் ஆயிடுது. அப்படின்னா நானே உங்களோட அம்மா, அப்பனா எங்கள் மாஸ்டர் உங்களுக்கு கேட்டுட்டு இருக்கமா நம்ம சீனியனா ஏதோ சொல்ல வராங்க. அப்போ திடீர்னு அந்த பைலாங்க பைலிங்க வர்றத பார்த்துடுறாங்க. பார்த்ததுக்கப்புறம் நம்ம ஹீரோ அப்படியே கூப்பிட்டு போய் மறைவான இடத்துல வச்சுட்டு கொஞ்சம் அமைதியாக அவனுங்க வந்துட்டு இருக்காங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோவும் என்னடாது எனக்கு வந்து லக் அடிச்சிருக்குங்கிற மாதிரி நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கான். அப்போ நம்ம சீனியனா அப்படியே ஒழிஞ்சிக்கிட்டே அவங்க வராங்களா வராங்களாம் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பைலாங்க பைலிங்க அந்த இடத்த விட்டு கிராஸ் பண்ணதுக்கப்புறம் இவங்களுக்கு தள்ளி போயிடுறாங்க. நீ தான் தப்பாக எடுத்துக்கார, இந்த போட்டில் அவனுங்கெல்லாம் வந்துருக்காங்க, அதனால தான் கொஞ்சம் பயந்துட்டேன். அதை கேட்டு நம்ம ஹீரோ அப்போ நம்ம இந்த இடத்துல எதுவுமே பண்ணுவோம், நம்ம சீக்கிரட்டாக போய் ரூம்லேயே போய் ஒழிஞ்சிக்கலாங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு சீனியர் சரி அப்போ என்ன ஃபாலோ பண்ணிவாங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை ஒரு முக்கியமான விஷயம் நான் உங்களுக்கு சொல்ல மாதிரிட்டேன், இந்த ஸ்டோரியெலாம் சொல்லிட்டு இருக்காங்கல்ல, அதை சக்திசாலி அதை காட்டோட வேகமானவன கட்டி வீசுவாங்கிற மாதிரி, அது எல்லாமே நம்ம ஹீரோட டீச்சரை பற்றி தான் சொல்லிட்டு இருந்திருக்காங்க. இப்போ நமக்கே ஒரு கிளாரிட்டி கிடைக்குது, சீனியரோட அப்பாவாக நம்ம ஹீரோட டீச்சர் இருக்கா எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பு இல்லை, இல்லை போக போக தெரியறது கூட வாய்ப்பு இருக்குது, என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இப்போ கதைக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் யங்ஸ்டர் என்ன காட்டுறாங்க, அப்போ லீவ் அங்கே தான் இருக்கா, நம்ம எல்லாம் கரெக்டாக நடக்குமான்னு எனக்கு தெரியலங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அதுக்கிட்ட எங் மாஸ்டர் என்ன சொல்கிறேன்னா, எல்லாம் கரெக்டாக தான் நடக்கும், நான் டீல் பேஸ்ட்டுக்கு அவனை அனுப்பியிருக்கேன், மேனேஜர் கரெக்டானால கண்டிப்பாக கரெக்டாக பேசி ஒர்க் அவுட் பண்ணிடுவாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். சின்ன பொண்ணு என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் பண்ண ப்ராமிஸ் எப்போயில இருந்து காப்பாற்ற ஆரம்பிச்சிங்க. அதைக்கிட்ட எங் மாஸ்டர் என்ன பண்ணுறது, ப்ராமிஸ் சரணா பண்ணிட்டேன், அதை காப்பாற்ற தான் ஆகணும், இது வரைக்கும் காப்பாற்றின இல்லை இனிமேல் காப்பாற்ற ட்ரை பண்ணேன். அப்போ அந்த மேனேஜரும் உள்ளே வரான், உள்ளே வந்து ஒரு மெசேஜ் மாதிரி ஒன்று கொடுக்குறான், அந்த ஸ்பாட் இருக்குல்ல அதை கொடுக்குறான். அதை பார்த்ததுக்கப்புறம் இது என்னன்னு எனக்கு தெரியும், இப்போ என்ன உனக்கு டீலில் நீ ஃபெயிலிங் ஆகிட்டியா. அதைக்கிட்டே இவன் என்ன சொல்கிறனா, ஆமாம் சார் ஃபீலிங் ஆகிட்டேன், என்னால் அவங்களுக்கு கன்வின்ஸ் பண்ண முடியலங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அதை கேட்டதுக்கப்புறம் எங் மாஸ்டர், அப்போ இம்மா ரணங்கள்லாம் நடக்க போகுதுங்கிற மாதிரி சொல்லு. ஏய் சின்ன பொண்ணுட்டு என்ன சொல்லி அனுப்புகிறான்னா, போய் நம்ம ஹீரோவை போய் பார்த்துக்கோங்கிற மாதிரி சொல்லி அனுப்புகிறான். சொன்னதுக்கப்புறம் இந்த பொண்ணு அந்த அடுத்த விட்டு வெளில கிளம்பி இவங்க ரெண்டு பேர் வேற ஏதோ பேச போகிறாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன சின்ன பொண்ணு இருக்குல்ல, அது நம்ம ஹீரோவுக்கு ரெண்டு பொண்ணுங்களை கூப்பிட்டு வர, அதாவது பூக்கொட்டெலாம் வச்சு நம்ம இருக்க கூப்பிட்டு வந்துட்டுருக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ரூம்குள்ளே வந்ததுக்கப்புறம் கதவை தட்டு, அதை பார்த்ததுக்கப்புறம் நம்ம ஹீரோ யாரும் இந்த நேரத்தில் வந்திருக்காங்கிற மாதிரி பார்த்து கதை ஓப்பன் பண்ண போகிறான். இதோட இந்த எபிசோட் முடிஞ்சிடுது. இதுக்கு அடுத்த எபிசோட் பார்க்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது உங்கள் ஏஜே வாய்ஸ் ஓவர்.